வணக்கம் வந்தனம் நமஸ்தே. இது ராக் ஸ்டாரின் நான் உங்கள் மாரி. ஆக்சுவலா வந்து ஒரு 1.5 வருஷம் சேனலை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு சரி நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள வந்துட்டு நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. கோவிடு இந்த மாதிரி வந்து நிறைய பாதிப்புகள் வந்து உலகத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில சரி மறுபடியும் சேனலை ரீஓபன் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டில் தள்ளிவிட்டார்கள். சரி அதனால வந்துட்டு சேனல் வந்து இப்போ மறுபடியும் நான் ரீஓபன் பண்றேன். ஒத்துழைப்புகள் நீங்கள் தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி இப்ப வந்து விஷயத்துக்குள்ள போயிருவோம். ரொம்ப நான் பேச விரும்பல. நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. வந்துட்ட பத்தியா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ரி போடுறேன், எனது இவ்வளவு நிகழ்வுகளை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்படியே சொல்லுவேன் எதுவுமே கிடையாது. என்னுடைய சொந்த கதைகள் தொடர்கதைகள் நான் வந்து எழுதுவேன். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எழுதுவேன். ஸோ அதுல இருந்து ஒரு ஓன் ஸ்டோரி சேர்த்து தொடர்கதைகள் மாதிரி உங்க எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருக்கேன். தொடர்கதைகள் மேக்சிமம் ஒரு 1 வருஷம் போகும்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷத்துக்கு இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சொல்லுவேனா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் டைப் பண்ற உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நினைச்சுக்கோங்கப்பா. இப்படி ஒருத்தன் கதை சொல்லி நம்ம கேட்கணுமான்னு நினைப்பீங்க. கரெக்டு தான், பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். அதனால் நீங்களும் கேட்டுக்கோங்க. மேக்சிமம் ஸ்டோரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா என்னங்க பெருசாக வந்துருப்பது? லவ், சண்டை, யாராவது ஒரு எதிரி ஒருத்தவங்க வருவாங்க, நமக்கு வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஸோ இதுதான் ஆஸ் யூஷுவல் தொடர்கதையினாலே இதுதான் உள்ளார வரும். இதுக்கே எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு, பாப்புலர் சேனல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி அப்படின்றதுனால சரி நம்மளால எடுக்க தான் முடியல, உங்ககிட்ட சொல்லிட்டாவது போவோமே அப்படின்றதுக்காக வந்தேன். மேக்சிமம் எடுத்து பார்த்தீங்கன்னா 80s லவ்ஸ், 90s லவ்ஸ், 2K லவ்ஸ். இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். 80s லவ்ஸ் வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே இந்த வீட்டு பக்கம் இருந்து இது எட்டி பார்த்து அந்த டைம் வந்து இப்படி பார்த்தாலே அப்படின்னு வாங்க வெட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாமே இருக்கும். ஜாதி பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய இவ்வளவு இஷ்யூஸை தாண்டி ஒரு திருமணம் பண்ணுகிறார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா அது வந்து 50 to 80s இந்த லவ்ஸ். 90s என்ன சொல்றது, ரொம்ப அழகான பசங்க அவங்க லவ் எல்லாம் வந்து மகனே இது வரைக்கும் எவனும் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ்ஸ் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த லவ்ஸ் வந்து போகும். அப்புறம் அழகுறியா அப்படிங்கிற மாதிரி போவோம். அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்பு, நம்ம டீ குடிக்கலாமே அப்படின்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் சைட்டிங்க. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து நாங்கள் இருக்கிறோம் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம முகத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ சோசியல் மீடியா டே ஆக்சுவலாக வந்து 90s கிட்ஸை பற்றி வந்து எங்களுக்கு நிறைய பெருமைகள் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறவனுக்கு கூட எங்களோட எத்திக்ஸ் எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்டை வந்து மக்கள் மனசில் பதிய வச்சாதான் அதை வாங்குவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய முகங்களை வந்து காதலிப்பவர்களுடைய மனதில் பதிய வைப்பதற்காக மேக்கப்லாம் போட மாட்டோம். அப்படி இந்த நாய்க்குட்டியை கிளாஸ் பண்ணி வைக்கிறது, கண்ணு தெரியாதவனுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா சமூக சேவைகள் பண்ணுறது. கல்யாணத்துக்கு அப்புறம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி சில நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து செய்து தன்னுடைய காதலை எக்ஸ்போஸ் பண்ணுகிறவர்கள் தான் 90s கிட்ஸ். 2K கிட்ஸ் பெருசாக சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அமுக்கு டுமுக்கு டமால் டுமால் தான். ஸோ 90s 2K வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறவன் 90s கிட்ஸு, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறவன் 2K கிட்ஸு. தப்பாக எடுத்துக்காதீங்க, அதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்போ வந்து என்னன்னா பார்த்தவுடன் காதல் 90s கிட்ஸ், இப்போ பார்த்தவுடன் கல்யாணம் 2K கிட்ஸ் அப்படிதான் சொல்ல முடியும். இதுதான் லவ்ஸ் வந்து மேக்சிமம் லவ்ஸ் இதுதான். பட் இருந்தாலும் 90s கிட்ஸோட லவ் வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஒரு லவ். ஏன்னா ரெண்டுத்துக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எங்களுங்கெல்லாம் வந்து காஃபி ஷாப் கூப்பிட்டு போவாங்க, காஃபி ஷாப் கூப்பிட்டு போய் அப்புறம் இந்த மாதிரி தான் எங்காளுங்க. இங்கே 2K அப்படி கிடையாது, ஏ என்ன பேச சீக்கிரம் பேசுமா, உடனே வீடியோஸ் உடனே எல்லாம் அப்படியே போயிடும். அதுதான் 2K கிட்ஸ். ஸோ நான் வந்து 2K கிட்ஸ் வந்து யாரும் நான் தப்பாக சொல்லலை. எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு ஆதங்கம், ஒரு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ நம்ம பையன் கல்யாணம் பண்ணி மட்டும் என்ன பண்ண போகிறோம், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் உட்காந்துருக்கோம்.
ஸோ அப்பேற்பட்ட லைஃப் இதுதான் வந்து லைஃபோட ஒரு இது. விளையாட்டுக்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 90s 2K வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. எல்லாரும் வந்து அப்போ கோழி குண்டு விளாண்டுருக்குறோம், கபடி விளாண்டுருக்கோம், அதே மாதிரி கோகோ விளாடுவோம், பல்லாங்குழி விளாடுறது, நிறையா இது வந்து போகும். கண்ணாமூச்சி, எங்கள் லைஃப்ல கண்ணாமூச்சி, ராஜா ராணி விளையாடுவோம், இதெல்லாம் சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்கிறா, ரம்மி விளையாடுறா, அதெல்லாம் ராஜா ராணி விளையாடுவோம், ராஜா ராணி போட்டுக்கிட்டு யார் திருட அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுட்டு தேடுறது நல்லா இருக்கும். சில விளையாட்டுகள் எல்லாம் தாயம் விளையாடுறது எல்லாமே எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். இந்த காலகட்டம் வந்து எல்லாத்தையும் மாத்திடுச்சு, எல்லாத்துக்கும் வேலைகள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஸோ வந்து இன்னும் எல்லாருமே வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டம். 90s கிட்ஸ் வந்து நிறைய வேதனைகளையும் இருக்கிறோம். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ 2K அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஃபுல்லாக மொபைல்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் பப்ஜிஸ் அப்புறம் இன்னும் நிறையா கேம்ஸு என்னென்னமோ சொல்கிறாங்க, ஏதேதோ கேம்ஸ் எல்லாம் விளாண்டுட்டுருக்குறாங்க. ஸோ ஜென்ரேஷன் மாற மாற அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இன்னவங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி இல்லாதப்போ வளர்ந்து வந்தவங்க, அவங்க டெக்னாலஜி இருக்கிறப்ப வளர்த்தவங்க. ஸோ அவங்களோட இது இப்படிலாம் போகும் அப்படின்னால அதில் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஸோ இதுதாங்க, இதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்டோரிஸ்லேருந்து எல்லாமே வரும்னா இதுதான் ஆஸ் யூஷுவல். ஆனால் சொல்கிற விதங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, ஸோ நான் அதை தான் வந்து நான் கையில் எடுக்க நான் பார்க்குறேன். சொல்கிற விதத்தில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டுக்கேன். அதுதான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது வந்து ஒரு லவ் ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பையன் எப்படி வந்து அவங்க லைஃப்பில் முன்னேறி வரான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் தான். ரொம்ப போர் அடிக்க நான் விரும்பலை, போர் அடிக்க மாட்டேன்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு எஃபோர்ட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இந்த கதையோட ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி தான் வந்துட்டு ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவங்க வந்து நார்மல் ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி. இவங்க ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் அந்த பையன் லவ் பண்ணுவாப்ல, லவ்வில் அடி வாங்குவாப்ல, அதுக்கப்புறம் திருந்துவாப்ல, அதுக்கப்புறம் லைஃபு தான் வேணும்னு சொல்லுவாப்ல. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். கதாநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் தான், கதாநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் தான். ஸோ இதை பேஸ் பண்ண வந்து ஒரு ஸ்டோரிஸ் தான் 90s டோட்டல் லவ், 90s லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய காலகட்டங்கள்ல அவங்க எப்படி வந்தாங்க, இவங்களுடைய கருத்துக்கள், இவங்களோட பாணிகள், இவங்க பேசிக்கிட்ட விதம், இவங்க பழகின விதம், இவங்களுடைய விளையாட்டு விதங்கள் எப்படி இருக்கும், அந்த 90s கிட்ஸோட பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற வந்து ஒரு செக்மெண்டாக தான் வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாக போக போகுது தொடர்கதைகளாக. நான் நம்புகிறேன் உண்மையிலுமே வந்துட்டு ஒரு நல்ல விதமாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதை தான் நான் உங்ககிட்டயே நான் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். ஸோ தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஒருவேளை என்னிடத்தில் வந்து தவறுகள் இருக்குது தம்பி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து நாங்களும் வந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து நாங்களும் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை போல தான். ஸோ வந்து அதனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டதே நம்மளுக்கு சொல்லிட்டானே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் வந்து எங்களுடைய ஒரு பாணி. ஸோ நான் வந்து அப்படியே நாங்கள் போகிறோம். தவறுகள் இருக்குமானால் திருத்திக்கொள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்குமானால் கண்டிப்பாக அதை திருத்திக்கொள்ள, உங்கள் மூலியமாக அது திருத்திக்கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ இவ்வளோதாங்க, இதுதான் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும், சரி ரீஓப்பன் பண்ணுறோம் சேனல் அப்படின்றதுனால அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். இன்னைக்கு எல்லாருமே வந்து COVID-19 வந்து மக்களை எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் வந்து உட்கார வச்சிருக்கு. நிறைய எண்ணங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. நம்ம என்னைக்கு மீண்டு வர போகிறோம், மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே எப்போ போக போகிறோம் அப்படின்றதான் வந்து எல்லாரோட யோசனையாகவும் இருக்கிறது. எங்களுக்கும் அதே எண்ணம் தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருந்தோம், நினச்சா ஊட்டி, நினச்சா கொடைக்கானல், நிறையா நடந்துச்சு, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சுற்றின காலங்கள் எல்லாமே போச்சு. பொண்ணுங்க கிடையாது, பசங்க கூட போய் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். நான் எங்கள் வீட்லேயும் பார்ப்பாங்க இல்லையா, ஓஹோ அப்படின்வாங்க. அதனால அதையும் மாற்றி பேசியிருந்தேன். அதனால பெண்களுக்கு கிடையாது, பசங்க பெண்களும் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து கூட இருந்தால் போகலாம். ஆனால் எங்களுக்கு அது கொடுப்பணும் இல்லை, கூட இருக்கவனுங்க அவ்வளவும் நல்லவனுங்க. அதனால் வந்து எதுக்கும் இது வரைக்கும் கொடுப்பணம் கிடையாது. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய சந்தோஷங்கள் அனுபவித்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு இடத்துலேருந்து வெளியே போக முடியலை, எங்களால் எதையும் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு கூண்டில் அடப்பட்ட கிளி மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுருக்காங்க.
சரி, நம்ம அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கொரோனாவில் நம்ம சாகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மேலே அக்கறை காட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்போ நம்மளுடைய கைகளில் இப்பொழுது இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம்தான் கொடுக்குது. வேற எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. நாங்களும் வந்து அப்போதைக்கு எங்களால் முடிஞ்சு ஏதாவது என்டர்டெயின் பண்ண முடிஞ்சா, இல்லை உங்களை வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுத்த முடிஞ்சா, கண்டிப்பாக அதை நாங்களும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். வீட்டிலே இருங்க, மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிறதா இப்போதைக்கு சேஃப்னா நம்ம வீட்டில் தான் இருக்கணும். ஆனால் நிறைய 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 குறைகள் வந்து மக்கள் இடத்துல வந்து நாங்கள் டைரெக்டாக போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க இவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் எங்களால் வெளியே போக முடியல, வீட்டிலே அடப்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி இதாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கே இது இப்படின்னா வந்துட்டு குழந்தைகளை நினச்சி பாருங்கள், எல்லாம் விளையாடி ஜாலியாக தெரிஞ்சுட்டு இருந்தால் அவங்க வந்து அடுத்தது ஸ்கூலே மறந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க தோன்றுகிறது இந்த நேரத்தில். இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திப்போம், இது எப்பொழுது முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல, ஒருவேளை முடிந்தால் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நாங்களும் நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்கிறோம். ஸோ வந்து ராக்ஸ்டார் சேனலோட வந்து நீங்கள் இணைந்திருங்க, எங்களோடும் கூட நீங்கள் இணைந்திருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நார்மலாக கொண்டு போவோம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா, அடிச்சுட்டு அதிகப்பா, தம்பி பாவம்ப்பா, இப்படிதான் நான் கெஞ்ச முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நிறைய கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்கள் பாடுகளை அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இருக்கு, என்ன நீ மட்டும்தான் அப்படியே அனுபவிச்சியா அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அனுபவிக்கிறாங்க, அதுல ஒரு பாட்டா அனுபவிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனாலதான் சரி சேனல் ரீ ஓபன் பண்ணலாம், சரி அது சக்சஸ் ஆகுதா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு பாணியில வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கிறேன். சேஃபா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ வந்து தொடர்கதைகள் ரொம்ப அப்படியே இது பண்ண வேணாம். ஸோ வந்து தொடர்கதைகள் கண்டிப்பாக போகும். வீக்லி மண்டே, அதே மாதிரி வெனஸ்டே, அதே மாதிரி ஃப்ரைடே, இந்த மூன்று நாட்களில் வந்து தொடர்கதைகள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு இடைப்பட்ட அந்த ரெண்டு நாள் சார் எங்கே போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய வேலைகள் இருக்குது, வேலைகள் மத்தியில் தான் இதையும் பண்ண போகிறேன். அந்த இடைப்பட்டது செவ்வாய்க்கிழமையும் சரி வியாழக்கிழமை இந்த டைமில் வந்துட்டு என்னால் ஒரு ஜென்ரலான ஒரு நியூஸஸ் ஏதாவது கிடைக்குது, இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஏதாவது ஒன்று கிடைக்குது அப்படின்னு வந்து அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். எனக்கு நிறைய ஞாபகம் பாரதிகள் இருக்குது அப்படின்றதுனால மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரியாது. இருந்தாலும் அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். மொபைல் இருக்கு இல்லையா, இந்த மொபைலில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த மொபைல் மூலிமா வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்து அப்படியே உங்களுக்கு இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியும் ஒரு பிளான் போட்டுட்ருக்கோம். பாப்போம் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் உங்கள் ஆதரவு இருந்தால் தான் எங்களால் முடியுமா. ஸோ இதுதான் விஷயம். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மாரிஸ். இது ராக் ஸ்டார்